காலை வணக்கம். நற்றிணை அமைப்பு நடத்தும் பேச்சு போட்டியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் மனதை கவர்ந்த தலைவர். என் பெயர் ஸ்ரீதரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். படித்திடாத உயர்ந்தவர், பண்பு மிக்க நல்லவர், துடிப்பு மிக்க ஏழையர், முதல்வர் பதவி வசித்தவர், மதிய உணவு அளித்தவர், கல்வி கண் திறந்தவர் திறந்தவர். என்ன நண்பர்களே, என் மனதை கவர்ந்த தலைவர் யார் என்று தெரிகிறதா? ஆம், காமராசரே. தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராசர். தமிழ்நாட்டை 9 ஆண்டு காலம் ஆண்டியவருடைய காலம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். எனவே இவரை தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர் என பல சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைக்கிறார்கள். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நற்றிணையின் வெற்றி படிகள் உதவி செய்யும் இவரது தன்னலமற்ற தொண்டிற்காக பாரத அரசு காமராசரின் மறைவிற்கு பின்னர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது அளித்தது. அது மட்டுமின்றி உலகமே போற்றப்படும் 2 பிரதம மந்திரிகளை உருவாக்கிய இவரை இந்தியாவின் கிங்மேக்கராக போற்றப்படுகிறார். காமராசர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி ஏனாதி நாராயண வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார். தனது 10வது வயதிலேயே தனது அப்பாவை இழந்த அவர் தனது படிப்பை நிப்பாற்றி அது மட்டுமின்றி தன் அம்மாவின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே அவர் தனது படிப்பையும் நிப்பாற்றி தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். இந்திய நேஷனல் காங்கிரஸ் முழு நேர ஊழியராக 1920ஆம் ஆண்டு சேர்ந்தார். அது மட்டுமின்றி உப்பு சத்தியாகிரகத்தில் வேதாரண்யம் என்னும் பகுதியாக ஒருவராக நின்று அதில் கலந்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த ஆண்டே காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார். 1953ஆம் ஆண்டு ராஜாட்சி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் மூலம் எதிர்ப்புகள் கிளம்பியது. அதோடு அவரது செல்வாக்கு குறைந்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சி உள்ளேயும் எதிர்ப்புகள் கிளம்பியது. எனவே ராஜாட்சியை விலக்கி வைத்து சுப்பிரமணியத்தை தனது பதவிக்கு முன்னிறுத்தினார். ஆனால் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராசர் அதிக வாக்குகள் பெற்றதால் அவர் 1953ஆம் ஆண்டு முதல்வராக பதவியேற்றார். இப்படி தனது வாழ்வு முழுவதும் தொண்டிற்காகவே அர்ப்பணித்ததால் அவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72ஆம் வயதில் காலமானார். அவருக்காக அரசின் மிக உயரின விருதான பாரத ரத்னா விருது 1976ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அவர் கடைசி வரை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருந்தும் அவர் கடைசி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்தார். அவருக்காக சேர்த்து வைத்த சொத்துக்கள் சில கதர் வெட்டிகள், சட்டைகள் மற்றும் புத்தகங்கள் 150 ரூபாய் மட்டுமே. இப்படிப்பட்ட உன்னதமான நேர்மையான ஒரு முதலமைச்சர் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் இனி சந்திக்க போகிறோமோ என்னமோ சந்தேகம்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.